இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு பக்கோடா பார்க்க போறோம். பன்னீரும் பிரெட்டும் சேர்ந்த ஒரு பக்கோடா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க. பிரெட் பன்னீர் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு போல்ல 1.5 கப் கடலை மாவு எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிரெட்டை நல்லா கோட் பண்ணும். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெலிசாக நறுக்கிக்கோங்க. பன்னீர் நான் பாதியாக நறுக்கியிருக்கேன், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தின்னா மெலிசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக நீங்கள் நறுக்கிக்கலாம். அடுத்து 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒயிட் பிரெட் வேண்டானா நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்லைஸ் மேலே புதினா கொத்தமல்லி சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்த ஸ்லைஸில் பேரிச்சப்பழம் புளிச்சட்னி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். கட் பண்ணி வச்ச பன்னீர் பீஸை 1 பிரெட் ஸ்லைஸ் மேலே வச்சு சாண்ட்விட்சை மூடிடுங்க. இப்போ நம்மளுக்கு பன்னீர் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இது 4 நம்ம வெட்டிக்கணும். இது நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு எண்ணெய் சூடான உடனே செஞ்சு வச்ச பன்னீர் பிரெட் சாண்ட்விச்சை கரைச்ச மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஃப்ளேம் மீடியமில் உள்ள வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் முழுசாக நல்லா வேகும். அருமையான பிரெட் பன்னீர் பக்கோடா தயாராக இருக்குது. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்த உடனே நீங்கள் நினச்சிருப்பீங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இது ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷுங்க, ஒரு நல்ல ஸ்நாக் கூட. கொஞ்சம் டைம் ஆகும், பட் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் கொஞ்சம் தின்னா கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி செய்யலாம். அருமையான டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.